பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஜெபமலையில் இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? ஒரு டவரை பார்க்குறீங்கல்ல, இந்த டவரில் என்ன எழுதியிருக்கிறது? மிராக்கிள் ஹீலிங் ப்ரேயர் டவர், அற்புத சுகம் ஜெப கோபுரம். இதே மாதிரி ரெண்டு ஜெப கோபுரம் இருக்குது. ஒன்று இன்டர்செஷரி ப்ரேயர் டவர், மன்றாட்டு ஜெப கோபுரம். அது வந்து தேசத்துக்காக திறப்பில் நின்று ஜெபிக்க அதுக்கான மேப்புகள் ஜெபக்குறிப்பெல்லாம் அங்கே இருக்கும். இது வந்து சில தங்களுக்காக ஜெபிக்கொண்டு வருவாங்க. எனக்கு வியாதி, கேன்சர், பலவீனம், என் குழந்தைக்கு சோமில்லை, மனைவிக்கு சோமில்லைன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறோம்? நீங்களே ஜெபம் பண்ணி அற்புதம் பெற்றுக்கொள்ளணும், இயேசு உங்கள் ஜெபத்தை கேட்பார். நீங்கள் போய் இந்த ப்ரேயர் டவரில் ஒரு மணி நேரம் ஜெபிங்க, ரெண்டு மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, குடும்பமும் உட்காந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளவருக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி ஜெபம் பண்ண அனுப்புகிறோம். அங்கே ப்ரேயர் ஆயில் இருக்கும். அவங்களே ஜெபம் பண்ணி வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் வந்து இங்கே ஜெபம் பண்ணி அவங்களே இயேசுவிடத்திலிருந்து சுகம் பெற்று சாட்சி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த ப்ரேயர் டவர். நீங்களும் வந்து இங்கே ஜெபிக்கலாம். வியாதி பலவீனம்னா இருக்கு, ஊழிக்காரனை தேடிக்கிட்டு இருக்கீங்க, ஆண்டவரை தேடுங்க, இயேசுவை தேடுங்க. இன்னைக்கு சுகந்தர் வரைக்கும் நாங்கள் ஜோமன் ஆண்டவரேன்னு குடும்பமாக ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபிங்க, அற்புதம் நடக்கிறதை பார்க்கலாம். சரியா? இப்போ வந்து 2 கொரிந்தியர் 6:16 ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்றார். யார் அவங்க? உங்களை பார்த்தேன் சொல்றார். நான் என் பிள்ளைகளுக்குள்ளே வாசம் பண்ணுவேன், அவங்களுக்குள்ளே உலாவுவேன், அவர்களுடைய தேவனாய் இருப்பேன். அவங்க என் பிள்ளைகளா இருப்பாங்க, உண்மைதானே? அப்ப ஆண்டவர் உங்களுக்குள்ள வாசம் பண்றாருல்ல, உங்களுக்குள்ள ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. அப்ப இயேசு எங்க இருக்கிறாருன்னு கேட்டேன்னு சொல்லுவீங்க? எனக்குள் இருக்கிறார், என்னோடு வாசம் பண்ணுகிறார். அப்ப நீங்க போற இடம்லாம் உங்களோட ஒரு உலாவுகிறார். உங்க வீட்டில், நீங்க படிக்கிற இடத்துல, நீங்க எங்க போனாலும் உங்களை தனியாக அவர் விடுவதே இல்லை. அவர் கரம் பிடித்து நடத்து உங்கள் பக்கத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுவார், என் மகளே பயப்படாத, நான் தான் உன் கூட நடந்துக்கிட்டு இருக்கிறேன். என் மகனை ஏன் பயப்படுற? நான் தான் உன் கூட நடந்து கொண்டிருக்கிறேன். உன்னோடு கூட நான் உலாவுகிற தேவன். ஆதியாகமம் 3:8 பார்க்கிறோம். பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாம் ஏவாளோடு உலாவும்படி கர்த்தர் நடந்து வருகிற சத்தத்தை கூட ஆதாம் கவனித்து கேட்டார். ஆண்டவர் நடந்து வருகிற சத்தம். அப்போ ஆண்டவரோடு அங்கே உலாவினாங்க. அதான் ஆண்டவர் செய்கிறார், உங்க கூட உலாவணும், உங்க கூட நடக்கணும், அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும், என்னோடு கூட இருக்கிறீர், என் கூட உலாவுகிறீர், உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவர் என்று சொல்லுங்க. அவர் சொல்ல, நீங்க என்னுடைய ஜனம், நான் உங்களுடைய தேவன், உங்களை யாரிடத்தில் ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். மகிழ்ச்சியோடு சொல்லுங்க, என் கூட இருக்கிறீர், என்னோடு உலாவுகிறீர், நான் உம்முடைய ஜனம், நீர் என்னுடைய தேவன், இதை விட என்ன பெரிய பாக்கியம் வேணும்? ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க, உள்ளத்தில் ஒரு பெரிய தைரியம், மகிழ்ச்சி வந்துடும். தகப்பனே, நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர், எங்களோடு உலாவுகிறீர், எங்கள் தேவனாய் இருக்கிறீர், எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் வைத்திருக்கிறீர், கரம் பிடித்து நடத்துகிறீர், ஸ்தோத்திரம் அப்பா. நீர் என்னோடு கூட எப்போவும் இருக்கிறதுனால நான் மனதாரமை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக, இந்த வல்லமைக்காக ஸ்தோத்திரப்பா. என்றென்றும் உடைய பிரசன்னத்திலே கழிகூற எனக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென்.